சாய்ராம் வணக்கம். இனி வரும் நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சுபதினமாக அமைய என் வாழ்த்துக்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், ஓகேங்களா, நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற கோயம்புத்தூரை சேர்ந்தவர். அவருக்கு ஒரு பிசினஸ்ல ஒரு பிரச்சனை வருது. வரும்போது என்கிட்ட வராரு. ஒன்று என்கிட்ட குருஜி பயங்கர ஹம்பிளா, குருஜி உங்களை நேரில் தான் சந்திக்கணும்னு ஃபோன் பண்ணியிருந்தாரு, வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்து என்னை நேரில் சந்திக்கிறார். சந்திச்சோன்னா ரொம்ப ஹம்பிளா பேசுறாரு. பேசும்போது சொல்றாங்க, இது போல தொழில் பண்ணிட்டு இருக்கு, இதுல இது போல பிரச்சனைகள் இருக்கு. அப்போ அவருடைய ஜாதகத்தை பார்க்குறேன், பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி பிரசனமும் போட்டு பார்க்குறோம். பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு என்ன பிரச்சனைன்னு. ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை, சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவருக்கு சில பரிகாரங்கள்லாம் பண்ணி எல்லாமே கிளியர் பண்ணி விட்டோம். பண்ணதுக்கப்புறம் அந்த தொழிலில் நல்ல வளர்ச்சி, நல்ல வளர்ச்சின்னா கொஞ்சம் நஞ்சல நல்ல வளர்ச்சி, நல்ல இப்போ அவர் பெயர் சொன்னால் ஓரளவுக்கு கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸில் இருக்க ஊரெல்லாம் தெரிகிற அளவுக்கு நல்லா வளர்ந்தார். அப்படி வளர்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் அவர் கூட நிறைய பேர் சேர ஆரம்பித்தாங்க, நண்பர்கள் அப்புறம் உறவினர்கள், அப்புறம் நிறைய பேர் வந்து கூட சேர ஆரம்பிச்சாங்க. அவர் எப்பவுமே என்கிட்ட ரெகுலராக கான்டாக்டில் இருப்பார். அவர் ஃபோன் பண்ணார், குருஜி நல்லா போயிட்டுருக்கேங்க, மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக என்கிட்ட பேசிடுவேன், ஃபோன் பண்ணி இப்போ நல்லா இருக்கேங்க, இது போல் இந்த முயற்சி பண்ணிட்டுருக்கு, இது பண்ணுறது பண்ணுறேன், எல்லாம் அப்டேட் பண்ணுவார், நல்ல சந்தோஷம் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். இப்படி போயிட்டு இருக்கோம். அதே போல் அவருக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் வந்ததுனாலும் ஃபோன் அடிப்பார். நான் ஜாதகம் என்கிட்ட கையில் இருக்கிறதால எப்பவுமே பார்த்து இப்படி பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், ஒரு கைட் பண்ணுவேன். ஒரு கண்டினியூஸ் கைடன்ஸாகவே போயிட்டு இருந்தது, நல்லா போய்கிட்டு இருந்தார். ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்தது, வரும்போது என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாரு, கண்ணை மூடி எடுத்துருங்க அப்படின்னு. இல்லை சாமி, இது கொஞ்சம் ரிஸ்க்கான எடுக்கிற ப்ராஜெக்ட்னாரு, கண்ணை மூடி எடுக்க சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு. அவர் பிளைண்டாக அந்த ப்ராஜெக்ட் எடுத்தார். ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட், அடி சக்கா போட அந்த ப்ராஜெக்ட் அவருக்கு சக்ஸஸ். நல்லா அவர் நினச்சதான் ப்ராஃபிட் நல்லா வந்தது. ஸோ அதில் ரொம்ப சந்தோஷத்துலேயும் ஆனந்தத்துலையும் இருந்துட்டுருக்காரு. இருக்கும்போது நான் தான் சொல்ல, கூட நிறைய மக்கள் சேர்ந்த உடனே அவர்கிட்ட நிறைய அவர் கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நம்ம வாங்க இன்னும் பெயர் புகழ் செல்வாக்கெலாம் வளரணும், அதனால் நம்ம ஒரு சினிமா எடுக்கலாம். சினிமா எடுத்தீங்கன்னா மேலும் நீ இப்போ நீங்கள் இந்த ஊரில் மட்டும் தெரியும், இப்போ உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சிருவீங்க, நீங்கள் ஒரு பெரிய ப்ரொடியூசராக இல்லாம் அப்படின்னு சொல்கிறார். சொல்லும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், அவர் பெரிய டைரக்டர் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டுருக்கான், நல்ல ஸ்டோரிஸ் வச்சுக்கிட்டு இருக்கான், நீங்கள் கேளுங்க அப்படின்னு கதை சொல்ல வச்சுருக்காங்க. அவரும் அதை கேட்டிருக்காரு, இம்ப்ரெஸ் ஆகிட்டார். இம்ப்ரெஸ் ஆனவுடனே, ஓகே நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டுலாம் பேசிகிட்டு இருக்காரு. சொல்லிட்டு அப்புறம் இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது, அப்புறம் குருஜி உங்களை நேரில் பார்க்கணுன்னாரு, வாங்க அப்படின்னு சொன்னேன். சொல்லியிருக்கும்போது வந்தார். வந்துட்டு இருக்கும்போது, குருஜி இப்போல ஒரு தொழில் தொடங்கலான் இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். சொல்லும்போது பிரசனம் பாடுறேன், பார்க்குறேன், பார்த்துட்டு சொல்கிறேன், என்ன தொழில் செய்ய போகிறீங்க, இது போல் ஒரு சினிமா எடுக்கலான்ருக்கேன், இப்போ வேண்டாம், நான் சொன்ன வார்த்தை இப்போ வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன் அப்படின்னு. அது சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார்னா, அப்படியே ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணார், இல்லை குருஜி இதை போல் ஒரு நல்ல வாய்ப்பு, நான் சொல்கிறேங்க இப்போ வேண்டாங்க, போங்க வேலையை பாருங்கள், மற்றெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ரொம்ப வருத்தத்தோடு கிளம்பி எந்திரிச்சு போயிட்டார். அவர் வெளியே போன உடனே அவர் கூட இருந்த ஜால்ராக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, இங்கே வாய்ப்புன்றது நம்மளுக்குலாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிருது கிடையாது, இது நம்ம ஆட்டம், எதிர்க்க நிற்கிறவங்க கல்கழுத்து போனோம், நான் தான் காரணம் நம்ம சொல்லி நம்ம அதுலயே நமக்கு பெருமை கிடைக்கும், வாங்க வாங்க சொன்ன உடனே இவருக்கு எல்லாரும் உஸ்பேத்தனோட தாளமல்ல கையில காசு இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு, எடுக்கலாம்னு முடிவு பண்றாரு. அவர் ஒரு பட்ஜெட் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆரம்பிச்சதெல்லாம் எனக்கு தெரியல, சொல்லலை, ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு ஸ்டேஜ் மேலே போய்கிட்டே இருக்க போகும்போது அந்த பட்ஜெட்டை தாண்டி போகுது, வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது தெரியல. அப்போ அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் கடன் வாங்க ஆரம்பிக்கிறார். வெளியிலேருந்து ஏன்னா பெரிய பிஸ்னஸ் கடன் கேட்டோன்னு கொடுக்குறாங்க, நிறைய பணம் வாங்கி 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 தூக்கி படத்தில் போடுறாரு. படத்தை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க, முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு விஷயமும் என்கிட்ட கேள்வி கேட்டால், அப்புறம் கேட்கவே இல்லை, என்கிட்ட கம்யூனிகேஷன் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, போய் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃப்ளாப், ஆட்டர் ஃப்ளாப், படம் ஜீரோ, எல்லாம் இழந்தாச்சு, சம்பாதிச்ச எல்லாமே போச்சு, கடன் லிமிட்டை தாண்டி போயிருந்தது, போன லிமிட்டை எது பண்ணுறது தெரியல. அப்போது அவருடைய மற்ற இருந்த வீடு எல்லாம் விற்று, மற்றதெல்லாம் விற்று கடனை அடைக்கிறார், அடைச்சி எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுறாரு. ஆனால் என்ன பண்ணுறது தெரியல, அடுத்த ஜீவனத்துக்குண்டான வழி தெரியாத நிலை, வழி இல்லாமல் திரும்ப என்கிட்ட வர்றாரு. வந்து என் முன்னாடி உட்காரும்போது சொல்கிறார், சாமி என்ன சாரி, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னாரு. நான் அப்போ சொன்னேன், அப்படி கிடையாதுங்க, அன்னைக்கு நீங்கள் என்கிட்ட சஜஷன் கேட்க வரல, டிசிஷனை சொல்ல வந்தீங்க. சொல்லும் போது நான் அப்போ எனக்கு தெரியும் இது உங்கள் லாஸ் ஆகணும், வேண்டாம் இதை தொடாதீங்கன்னு சொன்னேன். அன்னைக்கு வேண்டாம்னு சொன்ன தொழில் நான் எடுன்னு சொன்னேன், ஏன்னா வெற்றி கிடைக்கும்னு எனக்கு தெரியும், கிடைச்சது. இன்னைக்கு இதில் தோல்வி ஆகும் தெரிஞ்சுதான் வேண்டான்னு. ஆனால் நீங்கள்
அப்போ அந்த ஆணவம் உங்களுக்குள்ள எது வந்ததோ அந்த கர்மா உங்களை செய்ய வச்சது இன்னைக்கு எல்லாத்தையும் இழக்கிற நிலைமை வந்துருச்சு. ஒரு குருன்றவர் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணும், அதை தான் நான் உங்களுக்கு செஞ்சேன். அது சரியான வழிகாட்டுதலாக இருக்கும்போது குரு குருவாக தெரிவார். நம்ம சொல்லக்கூடிய காரியம் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் நம்ம சொல்கிறது நீங்கள் நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணத்துக்கு என்ன காரணம்னா, என்னுடைய ஃபாலோவர்ஸ் யார் வர்றாங்கன்னா அவங்க நல்லா இருந்தால்தான் எனக்கு பெருமை. நான் உங்களுக்கு செய்யக்கூடிய நன்மை அதுதான் எனக்கு கடவுள் எனக்கு கொடுத்துருக்க கட்டளை, அதை செய்கிறோம். பரவாயில்ல, விடுங்க, நடந்தது நடந்துருச்சு, இனி நடக்கிறத யோசிப்போம். உங்களுக்கு கலைத்துறை தான் சூட் ஆகாதுன்னு சொன்னேன், ஆனால் தொழிலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். இங்கே பழைய தொழிலில் கையை வைங்கன்னு புதுசாக ஆரம்பிங்க. ஏஜ் இஸ் ஒன்லி நம்பர், ஏஜ் இஸ் நாட் எ மேட்டர். வெற்றி தோல்வி இல்லைன்னா மனிதனே கிடையாது. கீழே விழுந்துட்டீங்கன்னா கீழே போயிட்டீங்க, நீங்கள் போயிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. விழ விழ எந்திரிக்கிறவன் தான் மனுஷன், எந்திரிங்க பார்த்துக்கலாம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாதகத்தை கிளியராக அனலைஸ் பண்ணி அவருக்கு சில கைடன்ஸ் கொடுத்தேன். இப்படி பண்ணி இப்படி பண்ணி இப்படி பண்ணி இப்படி பண்ணு, இந்தா நான் இந்த கொடுக்குற இந்த எந்திரத்தை வச்சு இப்படி கும்பிடு, இந்த மந்திரத்தை சொல்லு, எல்லா வழியிலும் கைட் பண்ண. அவர் நெக்ஸ்ட்டு போய் ஆரம்பித்தார். அடி சக்க போட்டு பிஸ்னஸ் பழசை விட இப்போ நல்லா பண்ணுறேன், அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்கார். ஒரு 10 நாள் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். ஃபோனில் பேசும்போது சொன்னேன், என்ன சார் ஒரு படம் எடுக்க வேண்டியதானே, என்ன சாமியே மன்னிச்சிருங்க இப்படி என்ன ஓட்டாதீங்க அப்படின்னு கிண்டலாக பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னும் போது அது சரியான வழிகாட்டத்திலோடு செய்ய வேண்டியது அவசியம். ஒரு குரு ஒரு வார்த்தை உங்களுக்கு செய்ய சொல்கிறாரு இல்லை வேண்டாம் சொல்கிறாருன்னா அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கும். அதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். சாயிராம்.